இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வீரக்குறிச்சி கோடியர் புதர் புதுமை வல்லல் புனித அந்தோணியாரினுடைய அன்பு பக்தர்களே, இறை வார்த்தை சிந்தனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று நாம் நவம்பர் மாதம் 30 தேதி இறை சிந்தனையில் இருக்கின்றோம். இந்த நாளை தாயாம் திரு அவையானது திருத்துதரும் இயேசுவை பின்பற்றிய சீடராகவும் இருக்கக்கூடிய புனித அந்திரேயாவினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்புக்குரியவர்களே, சீடத்துவ வாழ்வு இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் ஒரு அருமையான வாழ்வு. நாம் ஒவ்வொருவருமே இயேசுனுடைய சீடராக இருக்க ஆசைப்படுகின்றோம். அதே போன்று ஆண்டவர் இயேசுவும் கூட தன்னுடைய சீடர்களாக 12 பேரை அழைப்பதையும் வெவ்வெளிய பின்னணியிலே நாம் பார்க்கின்றோம். சீடர்களுடைய அழைப்பு எல்லா நற்செய்தி நூல்களிலும் இருக்கின்றது. மத்தேய நற்செய்தி, மார்க்கு நற்செய்தி, லூக்கா, யோவான், இப்படி அனைத்து நற்செய்தி பகுதிகளிலும் சீடர்களுடைய அழைப்பு அங்கு பதிவு செய்யப்படுகின்றது. இன்றைக்கு இந்த அந்திரேயாவினுடைய அழைப்பை பார்க்கின்ற பொழுது, இந்த அந்திரேயா என்பவர் யார் என்றால், பேதுருவினுடைய சகோதரர். அந்திரேயா, பேதுரு, இவர்கள் இரண்டு பேருமே இருக்கிறார்கள். ஆனால் இந்த பேதுருவையே இயேசுவிடம் அழைத்து வந்தவர் யார் என்று சொன்னால், அந்திரேயா தான். ஒருவேளை அந்திரேயா நினைத்திருப்பார், நான் தான் இவரையே கூட்டிக் கொண்டு வந்தேன், ஆனால் இயேசு யாரை திருச்சபையினுடைய தலைவராக ஏற்படுத்திவிட்டார், பேதுருவை திருச்சபையினுடைய தலைவராக ஏற்படுத்திவிட்டார். ஒருவேளை நான் கூட்டி வராமல் இருந்திருந்தால் யார் தான் திருச்சபையினுடைய தலைவராக மாறியிருப்பார்? நிச்சயமாக நாம் ஒரு வேடிக்கையாக சொன்னாலும் கூட, கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திருவுளத்தை வைத்திருக்கிறார். எனவே அதுதான் சீடத்துவ வாழ்வு. அந்திரேயா இயேசுவை பார்க்கிறார், இயேசுவை நான் கண்டேன் என்று சொல்கின்றார். கண்ட அந்த அனுபவத்தை வீட்டில் வந்து தன்னுடைய சகோதரரோடு பகிர்ந்து கொள்கின்றார். அவரையும் ஆண்டவரிடத்திலே அழைத்து வருகிறார். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், எவர் மூலமாகவோ கிறிஸ்துவனுடைய அறிமுகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசுவை பின்பற்றிய ஏதோ ஒரு சீடர் நமக்கு இயேசுவை பற்றி விளக்கி இருக்கிறார், இயேசுவை பற்றி எடுத்து கூறியிருக்கிறார், இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு கூறியிருக்கிறார். அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். எனவே ஒரு சீடனுடைய முதன்மையான பணி என்னவென்று பார்க்கின்ற பொழுது, தான் அனுபவித்து அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது. அதனால் தான் இயேசு எதற்காக அழைத்தார் என்று நற்செய்தி அழகாக கூறுகிறது. தம்மோடு இருக்கவும் அனுப்பப்படவும் ஆவிகளை விரட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும், இந்த மூன்று காரியங்கள். எனவே அந்த பணியை அந்திரேயா இன்றைய நற்செய்தியினுடைய அடிப்படையிலே அழகாக கூறுகின்றார். அந்திரேயா கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்கிறார். ஒருவேளை இயேசு பெரிய பேலஸில் தங்கி இருக்கிறாரோ என்று நினைத்திருப்பார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு சொன்ன பதில், வந்து பார், நான் எங்கே இருக்கிறேன் என்பதை நான் உனக்கு சொல்லலை, நீ வந்து என்ன பண்ணு, என்னை வந்து பாரும், கம் அண்ட் சி என்று ஆண்டவர் அவரிடத்திலே சொல்லக்கூடிய வார்த்தைகள். சில பேர்கிட்ட நாமளும் கேட்டால் என்ன சொல்கிறார்கள், நான் எவ்வளோ பெரிய ஆள்னு வந்து பாரு என்று சொல்வார்கள். நாம் போய் பார்த்தாதான் அவர்களுடைய வண்டவாளமே நமக்கு தெரியும். ஆனால் இயேசு வந்து பாரும் என்று சொல்கின்றார். அதே போன்று அவர் சென்று பார்த்த அந்த அனுபவத்தை சீடரோடு, குறிப்பாக தன்னுடைய சகோதரரோடு அவர் பகிர்ந்து கொள்கின்றார். எனவே பேதுரு பல நற்செய்திகளை அறிவித்தார், இயேசுவை பற்றி பல மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். ஆனால் அந்த பேதுருவுக்கே நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட்டவர் யார் என்று சொன்னால், இந்த அந்தரேயா தான். மகதலா மரியாவை பற்றி சொல்வார்கள், சீடர்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்கு முன்பாக அந்த சீடர்களுக்கே உயிர்த்த ஆண்டவருடைய நற்செய்தியை கொடுத்தவர் யார் என்று சொன்னால், இந்த மகதலா மரியா. அதே போன்றுதான் இந்த பேதுருவை இயேசுவிடத்திலே வருவதற்கும், இயேசு மூன்று முறை என்னை அன்பு செய்கிறாயா என்று பின்னாளில் கேட்க இருந்த அந்த பேதுருவையும் இயேசுவிடத்திலே கொண்டு வருவதற்கு முதல் காரணமாக இருந்தவர் இந்த அந்திரேயா. எனவே அவருடைய விழாவை தான் இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நற்செய்தி பணியை நம்முடைய வாழ்வால் செய்ய வேண்டும். நாம் அனுபவித்த அந்த பாக்கியத்தை, குறிப்பாக இந்த புதுமை வள்ளல் புனித அந்தோணியாரை நாம் எத்தனையோ தருணங்களில் அனுபவித்திருப்போம். அந்த அனுபவத்தை எல்லாம் மற்றவர்களிடத்திலே சொல்லுகின்ற பொழுது தான் நிறைய பக்தர்கள் இந்த ஆலயத்தை தேடி வருகிறார்கள். அப்படித்தான் இந்த ஆலயத்தினுடைய அற்புதங்கள் எல்லாம் விசாலமடைகின்றன. இந்த ஆலயத்தில் இருக்க அருள் பாவிக்கக்கூடிய அந்தோணியாருடைய புகழெல்லாம்
பரவுகிறது. நான் சென்று அந்த அந்தோனியார் இடத்துல ஜெபித்தேன், எனக்கு குழந்தை வரம் கிடைத்தது. நான் சென்று நோயிலிருந்து விடுதலை பெற ஜெபித்தேன், எனக்கு நடந்தது. நீங்களும் சென்று ஜெபியுங்கள். எனவே இந்த அந்திரேயாவினுடைய வார்த்தைகள் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருக்கு நிறைவாக பொருந்துவதை நான் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த சீடர்கள் இயேசுவை எப்படி பின்பற்றுகின்றார்கள் என்பதை நான் பார்க்கின்ற பொழுது, வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள், விட்டுவிட்டு அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இன்றைக்கு மழையெல்லாம் பெய்கிறது, விட்டுவிட்டு பெய்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் அவர்கள் இயேசுவை விட்டுவிட்டு கொஞ்ச நேரம் பின்பற்றலாம், பிறகு பின்பற்றலாம் என்று செல்லவில்லை. மாறாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் இயேசுவை பின்பற்றுகின்றார்கள். அதனால் தான் எவற்றையெல்லாம் விட்டுவிட்டீர்களோ எல்லாவற்றையும் மறுமையில் பல மடங்காக பெற்றுக்கொள்வீர்கள் என்ற உத்தரவாதத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறார். அதனால தான் வலைகள், தாங்கள் பார்த்து வந்த தொழில், தங்களுடைய தாய் தந்தையர், உறவுகள், அந்த காலத்திலே மனைவி மக்கள் இப்படியும் இருந்திருப்பார். எனவே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் பன்மடங்காக பெறுகிறார்கள். எனவே இழக்கின்ற ஒவ்வொருவரும் மீண்டுமாக பெற்றுக்கொள்கிறார்கள். விட்டுவிட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்களுக்கு தேடி கொடுக்கிறார். ஆண்டவருக்காக எதையெல்லாம் அவர்கள் இழந்தார்களோ சீடர்கள் அதை பன்மடங்காக அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால்தான் புனிதர்களாக அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் நம்மையும் கூட இன்றைய நாளில் கொடியறுப்புதர் புதுமை வள்ளல் புனித அந்தோனியார் வழியாக நம்மையும் கூட அழைக்கின்றார். உண்மையான வாழ்வை வாழ எனக்காக இழக்கின்ற எல்லாவற்றையும் கூட நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எனவே அந்திரேயாவினுடைய நாளில் அவரை போன்று நாமும் உண்மையான சீடராக இருக்க இன்றைய நாள் முழுவதும் பயணிப்போம். கோடியற்புதர் புதுமை வள்ளல் புனித அந்தோனியாருடைய சிறப்பான பரிந்துரை நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதாக. ஆமேன்.